நான் ஷேர் ஆகுது. இன்டர்வியூவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விஎஃப்எக்ஸ் பிரேக்டவுன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அது என்ன விஎஃப்எக்ஸ் பிரேக்டவுன்ஸ் அப்படின்னா, நார்மலாக வந்து நீங்கள் நிறைய விஎஃப்எக்ஸ் பிரேக்டவுன்ஸ் பார்த்துருப்பீங்க யூடியூப்பில். ஆனால் ஒரு ஆர்டிஸ்ட்டாக நீங்கள் ஆகணும் அப்படின்னா விஎஃப்எக்ஸ் பிரேக்டவுன்ஸில் நீ என்னென்ன கவனிக்க வேண்டியது இருக்குது. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் விஎஃப்எக்ஸ் பிரேக்டவுன்ஸில் வந்துட்டு ஃபஸ்ட்டு எந்த ஸ்டுடியோஸில் பிரேக்டவுன்ஸ்னு பாருங்கள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ மார்வல் மூவி இருக்குது, மார்வல் அவெஞ்சர்ஸ் அந்த மாதிரி மூவிஸ்லாம் இருக்குது அப்படின்னா, அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்தோட விஎஃப்எக்ஸ் பிரேக்டவுன்ஸ்னு வந்து ஒரு ஸ்டுடியோ பண்ணிருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பர்டிகுலர் சீக்வன்சஸ் வந்து ஒரு ஸ்டுடியோ பண்ணியிருப்பாங்க, இந்த பர்டிகுலர் சீக்வன்ஸ் ஒரு ஸ்டுடியோ பண்ணியிருப்பாங்க. ஏன் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறாங்க, ஏன் ஒரு ஸ்டுடியோஸ்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ஸ்டுடியோலையும் போட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு யாரும் யோசிச்சிருக்கீங்களா? ஏன் அப்படின்னா, நாங்களாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டுடியோஸும் தனித்தனி ஸ்பெஷலைசேஷன்ஸ் இருக்குது. அதெல்லாம் வந்து நம்ம பார்த்தீங்க அப்படின்னா லேட்டராக வந்து ஒரு வீடியோவோட ஒரு ஸ்டுடியோவோட நம்ம ஸ்பெஷலைசேஷன் பார்க்குறப்ப வந்து நம்மலாம் பார்க்கலாம். இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா விஎஃப்எக்ஸ் பிரேக்டவுன்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக நீ நோட் பண்ண விஷயம் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டுடியோ. செகண்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் அந்த ஸ்டுடியோஸ் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நிறைய ஃபயர் அண்ட் வாட்டர் இந்த மாதிரி ஸ்டிமுலேஷன்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கேன்லைன் ஒரு ஸ்டுடியோஸ் கொடுத்துருப்பாங்க, ஓகேங்களா? ஒரு சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா விட்டா டிஜிட்டல் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏன் இந்த பர்டிகுலர் ஸ்டுடியோஸ் கொடுக்குறாங்க. மெயினாக வந்து ஒரு ஃபிலிம் கிரியேட் பண்ணுறாங்க அப்படின்னா எந்த ஸ்டுடியோஸ் நம்பி கிரியேட் பண்ணுறாங்க, அந்த ஸ்டுடியோஸ்லேருந்து எந்தெந்த ஸ்டுடியோஸ்க்கு வந்து என்னென்ன ஒர்க்ஸ் திட்ட ஆகுது, இந்த மாதிரிலாம் யோசிங்க, ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி யோசிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கான நாலேஜ் வந்து நிறைய இம்ப்ரூவ் ஆகும். ஸோ விஎஃப்எக்ஸ் பிரேக்டவுன்ஸ் வந்து எல்லா ஃபிலிம்ஸுமே பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹாலிவுட் ஃபிலிம்ஸ் மட்டும் கிடையாது, நிறைய தமிழ் மூவிஸ்லேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா விஎஃப்எக்ஸ் பிரேக்டவுன்ஸ் போட்டுருக்காங்க. நம்மளும் அதுக்கு இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ், ஒரு ஸ்டிமுலேஷன், ஒரு ஃபயர் எக்ஸ்ப்ளோஷன் ஆகுது அப்படின்னா ஒரு கம்பேரிஷன் பண்ணுங்கள். ஒரு ஃபயர் எக்ஸ்ப்ளோஷன் ஆகுது அப்படின்னா அந்த ஸ்டுடியோஸில் வந்து எந்த மாதிரி ஃபயர் எக்ஸ்ப்ளோஷன் இருக்குது, ஸோ இந்த ஸ்டுடியோஸ் வந்து எந்த மாதிரி பண்ணுறாங்க. ஸோ அப்படிங்கிறப்ப உங்களுக்கு நார்மலாக வந்து ஆடியோ ஒரு ஜாப் போறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஸ்டுடியோஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணணும் சொல்லிட்டு. ஸோ இது மூலமாக நீங்கள் ஸ்டுடியோஸ் சூஸ் பண்ணலாம். அதில் வந்து எந்த ஒர்க் அதிகமாக பண்ணியிருக்காங்க, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து கம்போசிங் போகணும் அப்படின்னா காம்ப் ஒர்க் எந்த ஒரு டீமில் அதிகமாக பண்ணியிருக்காங்க, விட்டா டிஜிட்டலா இல்லை வந்து டபுள் நெகட்டிவா இல்லை எம்பிசியா, எந்த மாதிரி வந்து கம்போசிங் ஒர்க் பண்ணுறாங்க, இல்லை ரோட்டோ பெயிண்ட் ஒர்க்ஸ் எதில் அதிகமாக இருக்குது, ஸோ நம்ம கரியர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி கம்பெனிஸ் ஓகேவான்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாமே வந்து நீங்கள் பிரேக் டவுன்ஸ்லேருந்து கண்டுபிடிக்கலாம், ஓகேங்களா? ஸோ அந்த பிரேக் டவுன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். ஸோ ஐ ஹோப் அந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே கைஸ், சீ யூ நெக்ஸ்ட் வீடியோ. பை பை.